हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ்யர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபல நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எல்லாத்துக்கும் பிடித்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த கமெண்ட்ஸில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் நிறைய விஷயத்தை பாராட்டி சொல்கிறா. ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. சிங்கப்பூரில் 17, 18, 19 தான் வச்சுருந்தேன். இப்போ 17 மத்தியானமும் 18, 19 ஸோ ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். சிங்கப்பூர் வாழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அப்பாயின்ட்ஸ் எல்லாம் கேட்டுன்னு இருக்கிறவங்க divinesevaa@gmail.com இமெயிலுக்கு வந்து நீங்கள் பண்ணலைன்னா எங்கே வென்யூ அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்பாயின்மெண்ட் டைம்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். வேதிக் லைஃப் கிளாஸ், நிறைய சங்கடங்கள் இருக்குது, அந்த சங்கடத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது, நம்மளுடைய பிரபஞ்சத்துலேருந்து நம்மளுக்கு என்ன மாற்றங்கள் நமக்கு கிடைக்கிறது, என்னென்ன செய்திகள் நமக்கு கிடைக்கிறது, இறைவன் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறார் பிரபஞ்சத்தின் மூலமாக, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிளாஸ் வேதிக் லைஃப் கிளாஸ். இது ரொம்ப உபயோகரமாக இருக்கும்னு சொல்லி ஒரு குரு ஒருத்தர், அவர் ரொம்ப பிரபல்யமான குரு, அவர்கிட்ட எல்லோரும் வந்து படிப்பா, சீடர்கள் படித்ததுக்கப்புறம் கிளம்பி போயிடுவார். அந்த குருவும் ரொம்ப அழகாக டீச் பண்ணுவார். அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு பையனோட பொருள் எடுத்து திருடி வச்சுட்றான். திருடி வச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பசங்கள்லாம் சேர்ந்து கையங்களமாக பிடிச்சி நேராக குருக்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறா. குரு, இவர் பாருங்கள், பொருளை திருடிட்டார், ஸோ இவரை தயவு செய்து வெளியில் அனுப்பிவிடுவோம், வெளியில் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். குரு சொன்னார், ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் திருப்பியும் குரு எல்லாரும் சேர்ந்து உட்கார்றா. குரு சொன்னார், இல்லை இவனை ஒன்றும் சொல்ல வேண்டாம், இவனை விட்டுருங்க ஒன்று. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே கஷ்டமாக போயிடுது, என்னடா அது, ஒரு தப்பு பண்ணியிருக்கான், குரு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா எப்படி, இனிமேல் நம்ம இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடாது. நேராக குருக்கிட்ட போய் சொல்கிறார், குரு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வேணால் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது குரு சொன்னார், தாராளமாக நீங்கள் வெளியில் போகலாம், தப்பே கிடையாது, இவன் இங்கே தான் இருக்கணும், இவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த மற்றவாள்லாம் கேட்டால், என்ன குருவே இப்படி சொல்கிறேன், நீங்கள் எங்களையெல்லாம் வெளியில் அனுப்பி அவனை வந்து தப்பு பண்ணவனை வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன், இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும்போது குரு சொன்னாராம், வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கெல்லாம் எது பண்ணணும் எது பண்ணப்படாதுன்னு தெரியும், அதே மாதிரி நீங்கள் வெளியில் போனால் உபன்யாசம் பண்ணி பொழைச்சுப்பேல், ஆனால் இவர் அப்படி கிடையாது, இவர் என்ன அப்படின்னு கேட்டுட்டால்னா இப்போவே திருடி பழகிட்டான், இவன் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்துருக்கு, இவனை இப்படியே வெளியில் அனுப்பினோன்னு சொன்னால் இவனால் ஒன்றுமே சர்வைவ் பண்ண முடியாது, நான் தான் அப்பா அம்மா இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு குருவுக்கு தெரியும் என்னென்ன மாற்றணும், என்னென்ன மாற்றப்படாது, என்ன சரியாக இருக்கணும், என்ன சரியாக இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலாபலன்கள் இருக்குதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளோடு சேர்ந்து உங்கள் ராசி பலன் நட்சத்திரம். 11/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம் மார்கழி மாதம் 26 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், மதியம் 2:54 வரை, பின்பு பூசம். இன்றைய திதி பிரதமை, சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம், நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் காலை 9:30 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி திருப்பூர் குமரனுடைய நினைவு நாள். இன்றைக்கி அற்புதமான சனிக்கிழமை. சனிக்கிழமை எல்லாரும் பெருமாள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். புனர்பூச நட்சத்திரம், இந்த புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடையது. எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறவா, ஒரு கம்பெனியில் மேனேஜராக, சிஇஓவாக, டைரக்டராக, கம்பெனியில் இன்சார்ஜாக இருந்துருக்குவா, சொந்தமாக வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா சோதனைகள் இருந்தவா, இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டால் சாதனைகள் படைக்க முடியும், நிறையா தடங்கல்கள் உங்களை விட்டு போகும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கோயில் அர்ச்சகராக இருந்துருக்குறவா, அஸ்ட்ராலஜராக இருந்துருக்குறவா, கோயிலில் திருப்பணி குழுவில் இருந்துருக்குறவா, கோயில் கட்டின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், தோஷம் படாத அற்புதமான நட்சத்திரமாக இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்குது. இந்த நட்சத்திரத்தன்னைக்கு குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு இந்த நட்சத்திரம் எப்படி இருக்குது, இன்றைய பலாபலன்களில் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நிறையா சிந்தனைகள் உண்டு, நிறையா விஷயங்களில் யோசிச்சு பண்ணுவேன். அதே சமயத்தில் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்க்க வேண்டியிருக்குன்னு யோசிச்சு எல்லா காரியங்களும் பண்ணுவேன். பின்னாட்கள்னால் நல்ல வெற்றி உண்டு, செல்வங்கள் சேரும். இன்றைய தினத்தில்
நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்காலத்தில் அப்படியே நடக்கும். கனவுகள் பலிதமாகும், நல்ல கனவுகள் பலிதமாகும். திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. இறைவனுடைய பக்தியின் மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு அனுகூலியம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினம் மேஷராசி என்பர்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே உங்களை பற்றி அப்பப்போ சின்ன விஷயங்கள் பேசிப்பா, அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுணும், பெருசாக ஒன்றும் உங்கள் காதலையும் படாது. இன்றைய தினத்தில் இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிற வன்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி என்பவர்கள் ஒரு சொல்லு சொல்லிட்டு அது அப்படியே இருக்கணும். நம்ம கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்துடுவேன், திருப்பி நம்ம வந்து வாங்கிட்டோம், ஏமாற்றப்படாதுன்றது ரொம்ப நல்லா மனசில் போட்டுட்டு எப்படியாவது கொடுத்தாகணும் கொடுத்தாகணும் கொடுத்தாகணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையா ஓடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. எதிர்த்தவா உங்களை விட்டு போட்டி போட்டவா உங்களை விட்டு போயிடுவா, கூடவே இருந்து குளிபடித்தவாளும் உங்கள் கூட இருக்க மாட்டா. இறைவனுடைய அனுகிரகத்தில் ஜெயித்து வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் நிறையா வரும். மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, அதே மாதிரி ஜூஸ் ஷாப்பு, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் அதிகமாக இருக்குது. பேக்கரி சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக வைக்கிறாருக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் முன்னேற்றமான பிரயாணமாகவும் வருமானத்துக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நாட்களில் இன்றைய தினம் நல்ல நாள். இன்றைக்கி யாராவது உங்கள்கிட்ட எதிர்த்து பேசுகிறா, சண்டை போடுறோன்னா அவள் ஜாதகம் உங்கள் ஜாதகம் ஒத்து போகலன்னு அர்த்தம். அதனால் இனிமேல் அவட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு செயல்பட்டல்னா வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன ஆறு நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, ஜெயமுண்டு. எல்லா காரியத்திலையும் வெற்றி செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிரிகளாக இருந்தாலும் உங்ககிட்ட நன்னா வந்து பேசுவான். சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன், யார்கிட்ட எப்படி பேசி காரியத்தை சாதிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் போராடி எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள். குழந்தைகள் படிப்பில் நன்னா வருவா. பெண்கள் யார்ட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கப்படாது, நானாக இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சவாளுக்கு அமோகமான பலன். ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், டியூஷன் சென்டர் வச்சுட்டு இருக்கவா, ஒரு பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸாக இருக்காது இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கிறவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. நிறைய காரிய தடைகளான விஷயம் இன்றைய தினத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எடுத்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக செயல்படுவேல், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரொம்ப அழகாக பிரித்து இந்த காரியத்தை செஞ்சால் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், இந்த காரியத்தை செஞ்சால் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடியதாகவும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். கார்பெண்டிங் சம்மந்தமாக, பிளம்பிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவா, வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி லாரி வாடகைக்கு விடக்கூடியவா, வாகனத்தை சொந்தமாக ஓட்டின்னு இருக்கிறவாளுக்கும் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் கடகராசி என்பர்களுக்கு கிரானைட் சம்மந்தமாக, மார்பிள் சம்மந்தமான பிஸ்னஸ் அனுகூல்யம் ஜாஸ்தி தரும். ஒரு வேலையை எடுத்து அந்த வேலையை முடிக்காமல் அடுத்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பில், முந்தி இருந்த தப்பு இனிமேல் நடக்கப்படாதுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். குழந்தைகள் நலனில் முழுமையான அக்கறை எடுத்துப்பில். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை படிப்படியாக முன்னேற்றும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அதீதமான போட்டி போட்டவா உங்கள் விட்டு விலகிடுவா. சில நபர்கள் பாட்ட நம்ம எதிரியே கிடையாது, ஆனால் எதிரி மாதிரி நம்மக்கிட்ட பாவிக்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அனுகூல்யத்தை தரும். இரும்பு சம்மந்தமான உத்தியோகம், அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்க, ரயில்வே சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, ஸ்டால்ஸ் மாறி போட்டிருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். புஸ்தக கடை, ஸ்டேஷனரிஸ், எஜுகேஷனல் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவா, நர்சிங் படிச்சுட்டு இருக்கிறவா, மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தி. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் துணிவோடு பல காரியத்தை எடுத்து பண்ணுவேல் நிச்சயமாக வெற்றி உண்டு. பல நேரங்களில் சோதனைகள் வந்தாலும் சாதனை படைக்கக்கூடியதாக இருக்கும். கார்மெண்ட் சம்மந்தமாக, உணவு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்குவா, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. புதிதாக ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து கொண்டு வரணும், அதன் மூலமாக
நிறைய பேருக்கு பயனுள்ளதாக ஆக்கணும்னு நினச்சுன்னு இருக்கிறோம். நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய நாள். சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவேன், அதெல்லாம் தாண்டி வந்துடுது. முந்தையெல்லாம் எதுக்காக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டிருப்பேன், அப்போ அப்படி கிடையாது. எதுக்காக நான் கேட்கணும், என்கிட்ட நியாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு துணிவோடு செயல்படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் பிரவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி துர்கை வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் நிறைய விஷயங்களில் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தபோதும் உங்கள் சாமர்த்தியத்தனத்தோடு எல்லாத்தையும் திருப்பி எடுத்துடுது. சில நேரம் பார்த்துட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் தெரியாமல் போட்டது, தொழிலில் போட்டது, யாரையா நம்பி பணம் கொடுத்தது, யாருக்கேனும் கையெழுத்து போட்டது, யாரையா நம்பி ஒரு உண்மையை சொன்னது, சில விஷயங்கள்னால நம்ம பட்ட விஷயங்கள் இனிமேல் வரப்படாதுங்கிற ஒரு பெரிய பாடமாக இருக்கும். யாரேனும் ஏதாவது தொழில் சொன்னால் கூட அகலக்கால் வைக்கப்படாது. டான்ஸ் சம்மந்தமாக கொரியோகிராஃபராக இருந்துருக்கிறவா, படிச்சுட்டு இருக்கிறவா, ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. ஃபினான்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, பேங்க்கில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு, பதவி உயர்வும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு துளாராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, யோகம் உண்டு பல்வேறு காரியங்கள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். மேல் படிப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தந்தை தாயோடைய அனுகிரகத்தில் பல விஷயங்களை ஜெயிக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. திருமண காரியங்கள் எடுத்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரும். சகோதர சகோதரருக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்ததுன்னா உங்களுக்கு அது மன திருப்தியை தரக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் நம்மளுக்கு உதாசீனமாக பேசினவா திருப்பி நல்லதாக பேசும்போது ஒரு பயம் ஏற்படும். ஐயோ உண்மையாக தான் பேசுகிறாளா, முந்தி கோச்சுண்டா, இப்போ நன்னா பேசுகிறா, திருப்பி கோச்சுப்பாளா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு லைப்ரரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்கள் தனுர்ராசி நேரு பல்வேறு விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நன்மையான பலன்களை கொடுக்கும். சில நேரங்கள் சில விஷயங்கள் பிறருக்காக நம்ம பண்ணும்போது அது நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க புதிய முடிவுகள் ஏதேனும் இருந்ததுன்னா ஓரிரு நாள் கழித்து அதை எடுத்துக்கலாம். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு, திருமண காரியங்கள் கைகூடும். சில காரியங்களில் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் யோசித்து பண்ணலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கணும். 10-12 மணி வரைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்காதுங்கிற எண்ணமே கொண்டு வந்துக்கலாம். பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பக்தி ஸ்ரத்தையோடு எந்த காரியத்தை பண்ணாலும் தெய்வ அனுகிரகம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி நேயர்களே, உயர்வான சிந்தனைகள் உண்டு. பல்வேறு காரியங்கள்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். உத்திராடத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி யாரேனும் ஏதாவது பேசுகிறா, அதை பற்றி நீங்கள் கவனிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதாக பேசினாலும் சரி, எதிர்மறையாக பேசினாலும் சரி. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வியாபார வெற்றி உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நான் போட்ட கணக்குகள் அப்படியே நடக்கும். ரொம்ப நம்பி ஆட்டியும் பொறுப்பை படைச்சுட்டு போகப்படாது, அவள் பின்னாடி சில சங்கடங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக சொத்து ரீதியான விஷயங்களில் அமோகமான முன்னேற்றங்கள் உண்டு. வழக்குகள்லாம் உங்களை விட்டு போயிடும், கவலைப்பட வேண்டும். மகர ராசி என்பவர்களுக்கு புதிய முயற்சி லாபத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கும். இடமாற்றம் மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்க வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பல பேருடைய பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி என்பர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அகஸ்தியர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் சில நேரங்கள் சில காரியங்களை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடும். சில நேரங்கள் சில காரியங்களை சிரமமாக நினச்சின்னு இருக்கும். சிரமமாக ஃபீல் பண்ணக்கூடிய காரியம் அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுடுவேன், அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து யாருக்கேனும் நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுறது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள் தான். எல்லா வியாபாரங்கள்லையும் அனுகூல்யம் உண்டு, பண வரவு உண்டு.
உங்களுடைய பேச்சு பல பேருக்கு மன ஆறுதலை கொடுக்கும், சில பேருக்கு மன கஷ்டங்களை கொடுக்கும். சில பேர் மன கஷ்டம்னா அவள் தப்பு பண்ணியிருப்பாள், வேற ஒன்றும் இல்லை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆலய பிரவேசம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, தினம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான இன்றைய பலாபலன்களும் அற்புதமான எண்ணும் தெய்வ வழிபாட்டை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். கஷ்டங்கள் எத்தனை நாள் தான் தாங்கிறது? கஷ்டங்கள் போகணும். இறைவன் அனுகிரகத்தில் எனக்கு பெரிய மாற்றங்கள் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, மன நிம்மதி வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, தோல்விகள் போய் வெற்றி வர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழிபாடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது குரு வழிபாடு. எல்லா ராசிக்காரரும் இது அழகாக பண்ணலாம். பழனியாண்டவர் படத்தை வீட்டில் வச்சுக்கோங்க, கூடவே போகர் படம். ஓம் சரவண பவாய நமகன்னு சொல்லி இந்த போகருடைய பாதத்தில், பழனியாண்டவர் படம் பெருசாக இருக்கணும், போகருடைய படம் சின்னதாக இருக்கணும். பழனியாண்டவர் படம் பின்னாடி இருக்கணும், போகருடைய படம் முன்னாடி இருக்கணும். அந்த போகருடைய பாதத்தில் ஓம் சரவண பவாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி கையில் இருக்கக்கூடிய விபூதியை ரொம்ப அழகாக ஜெபிச்சு 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 போட்டு இப்படி 108 தடவை ஓம் சரவண பவாய நமகங்கிற மந்திரத்தை ஜபிக்கணும். முருகப்பெருமானை ஆராதனை பண்ணுறோம், போகரை நல்லா வழிபடணும். கடைசியில் பேரிச்சம்பழம் மலை வாழைப்பழத்தை நைவேத்தியம் பண்ணும், நைவேத்தியம் பண்ணி தீப ஆராதனை காமிச்சு நமஸ்கரணம் பண்ணி அந்த விபூதியை தண்ணியில் குழைச்சி நெற்று நிறையா இட்டுக்கணும். அப்படி இட்டுக்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட தோல்விகளாக இருந்தாலும் போய் நன்மையில் பெறுவோம். சப்போஸ் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகிறார் சார், நெற்றி நிறைய இடறது நல்லது தான், ஆனால் அவர் எப்படி இடுறாரு எனக்கு தெரியாது அப்படின்னு வருத்தப்பட்டவா, ஒன்றும் இல்லை, அழகாக ஒரு பேக்கெட்டில் விபூதி, அந்த விபூதியை போட்டு ஒரு நாணயத்தை வச்சு அதே சுவாமிகிட்ட பாதத்தில் வச்சு எடுத்து கணவருக்கு கையில் கொடுத்து விட்றணும். அவருடைய பர்ஸ்லேயோ அல்லது அவருடைய ஜோப்லேயோ வச்சுட்டு அந்த காரியத்துக்கு போகணும். தோல்வியே இருந்த விஷயங்கள் மாறி வெற்றியை கொடுத்துரும். இறைவனுக்கு தெரியும் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கப்படாதுன்னு. பழனியாண்டவர் படம்னு சொன்னோடனே நிறையா பேர் கேட்பா, சார் ராஜ அலங்காரம் படம் வச்சுக்கலாமா? தாராளமாக வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியுகம் நேயர்கள், இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சார ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.